ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். டெய்லியும் போடுற வீடியோலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் எனக்கு புரியவே இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயமாக அதற்கான பதில் எனக்கு சொல்லுங்கள். நான் பேசுகிறத கேட்டுகிட்டே அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒரு பெட் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, 14 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்காக நாங்கள் வாங்கின இந்த என்னோடய 2வது பையன் இது. அவனை வந்து நாங்கள் அப்படி தான் வளர்த்துனோம். 14 வருஷம் எங்களோட இருந்துட்டு ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவன் படுற கஷ்டத்தை வந்து எங்களால் பார்க்க முடியல. அவனுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி 1 மாதமாக டெய்லி ஹாஸ்பிட்டல் அவரும் என் பையனும் கூட்டிகிட்டு போவாங்க. ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பண்ணியும் வந்துட்டு கடைசியில் அவன் பட்ட கஷ்டத்தை வந்து எங்களால் பார்க்க முடியல. கண்ணு தெரியல. வயசானா மனுஷங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்புறம் 3rd டிசம்பர் அன்னைக்கு வந்து அவன் எங்களை விட்டு போயிட்டான். அதுலேருந்து எங்களால் மீண்டே வர முடியல. ஏன்னா 14 வருஷங்கிறது என் ஃபேமிலியில் ஒரு ஆளாகவே அவன் இருந்தான். பேர் டெபின் பேர். சரி அப்படின்ட்டு அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கிளம்புறதா இருந்தது சென்னை. அவர் போகிறக்கூட முடியல, அவன் சிக்காக இருந்ததுனால அந்த பிளானே ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் இறந்ததுக்கப்புறம் என் தோட்டத்துலேயே வந்து அவனை நான் வந்து வச்சுட்டேன். இப்போவுமே அவன் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இவன் தான் எங்களோட டெபி. நாங்கள் இப்படி இருந்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் இடத்துல வேறு ஆள் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் தான் ஒருத்தன் தான் நம்மளுக்கு வந்தான். அவன் மட்டுமே நம்ம வீட்டில் இருந்துட்டு இருக்கட்டும், இன்னும் இருக்கான் அப்படின்ட்டு அவனோட அந்த அவன் இருந்த அந்த கேஜை கூட நாங்கள் வந்துட்டு இடத்த மாற்றி வைக்காமல் அப்படியே வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் வந்து எங்கள் டெபி இருக்கும்போதே வருவான், அப்படியே காம்பவுண்ட் மேலே நடப்பான், ஜன்னலில் வந்து உட்காருவான். ஆனால் அவனை மீறி இவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் ஓடிடுவான். அப்புறம் எங்கள் பையன் வந்து பாவப்பட்டு அப்பப்போ வந்துட்டு அம்மா சாப்பிடட்டும், இவனும் சாப்பிடட்டும் அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் இவனுக்கும் வைப்பான். அப்போவே வந்துட்டு அவனால் முடியாதனால பெருசாக எங்கள் டெபி வந்து இவனுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ அவன் போனதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப இடமாகி போச்சு. எங்கள் பையனா சொல்லவே வேண்டாம். அவனும் எங்கள் டெபியோட லாஸ்லேருந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தானா, இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா பாவம்மா வந்து வந்து நிற்கிதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பால் சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வைக்கிறது அப்படின்னு தான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது அவனோட குழந்தை. என் செடியில் எல்லாம் ஏறி ரொம்ப குறும்பு பண்ணி செடியெல்லாம் உடச்சிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த செடி போயிடுச்சு சுத்தமாக, இப்போ அது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த பார்வை வந்து எனக்கு என்னமோ செஞ்சிச்சு. அவனுங்களை துரத்துறக்கே எனக்கு மனசே இல்லை. அவங்கள விளையாடுறது வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி இருந்துட்டு போங்கடா, எங்கள் டெபி தான் வந்து உங்களை அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அம்மாவும் மகனும் ரொம்ப ஜாலியாக எங்கள் வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம், அமைதியான இடம், எந்த தொல்லையும் இல்லை, பாதுகாப்பு அப்படின்ட்டு. இந்த சின்னவர் அப்பப்போ என்னை பார்த்தா கொஞ்சம் பயந்துக்குவார், கார் கடையில் ஓடி ஒளிவார். இன்னும் பால் குடிக்கிற குழந்தை அப்படிங்கிறனால அவங்க அம்மாவை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அவன் வெளியில் வரமாட்டான். யார் வெளியில் போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த அந்த லவ் ஒன்று தேவைப்படுதுங்க. முக்கியமாக என் ஹஸ்பண்டு என் பையனும் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுவான். சாப்பாடு வைக்கணும், அவங்க மேலே போய் உரசுவாங்க, தட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது. என்ன சாப்பிடல என்ன பார்த்துட்டுக்கிறேன். ம், உன் பேர் ஸ்டூவர்ட்னு வச்சுட்டா? ஆ, ஸ்டூவர்ட் இனிமேல் உன் பேர் சரியா? பாப்பா எப்படி பார்க்குறான்னு. ஸ்டூவர்ட், தூக்கம் வரலையா? ம், கண்ணு சொக்குது இல்லை, படு தூங்கு போ. இந்த குட்டி பையனோட முக்கியமான வேலையை எந்த நேரம் அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிட்டே இருப்பான். அதனால் அதுக்கு பசி தாங்காது. ஒரு நாளைக்கு 5 வேளை இதுக்கு வந்து பால் சாதம் நான் வைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு. போ வெளிய போய் டேய், புடியா போ வெளிய போய், குச்சி போடு வெளிய போ, வெளிய போய் படு, எந்திரி மேல டேய், வா வெளிய வா, நீ வெளிய வா, வெளிய வா, வெளிய படு, படு படு படு.
படு பேசாம இங்க வந்து இங்க வா இதுல படு ஏன்னா சின்ன சின்ன முடியாக இருக்குல்ல அவங்களுக்கு. சரி, இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரும், அப்புறம் தேவையில்லாத ரிஸ்க் அப்படிங்கிறனால தான் வீட்டுக்குள்ளே விடலை. நாங்கள் எங்கள் டெபியவே வந்து பார்த்திங்கன்னா அவன் குளிச்சென்னைக்கு மட்டும்தான் அவனை கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இப்போ வெளியில் தான் அவனை கேஜில் தான் வச்சுருந்தோம். அதனால தான் இவனுங்களை வீட்டுக்குள்ளே விடுறதுல ரொம்ப யோசனை. ஆனால் இவங்களுக்கு எப்படியாவது உள்ளே வரணும் அப்படின் தான். இப்படி ஒரு மாதம் நல்லா ஜாலியாக போச்சுங்க. நைட் ஆனால் சரியான என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இவனுங்க விளையாடுறத பார்த்தா தான் ரிலாக்ஸாக இருக்கும் எங்கள் மூணு பேர்த்துக்குமே. இந்த வீடியோ நல்லா பாருங்கள். சில சமயம் இது பூனையா இல்லை குரங்க அப்படிங்கிற மாதிரி கூட சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை போட்டு உயிரை வாங்குவான். அதுவும் நாங்கள் பார்க்குறோம் தெரிஞ்சோம்னா ஓவராக பண்ணுவான். செம்ம ஜாலியாக இருக்குங்க பார்க்குறக்கு. பாருங்க டைவ் எப்படி அடிக்கிறான். திருக்கிட்டு தெரியும் டைவ் அடித்து டைவ் அடித்து அவங்க அம்மாட்ட விளையாடுவான். ஆனால் இது அவங்க அம்மா வந்து ரொம்ப பொறுமைங்க. எங்கள் பையன் அம்மா பாவம்மா எந்த நேரம் அவன் பால் குடிச்சிட்டே இருக்கிறான். மதர் ஃபீடிங்கு, அவனுக்கு நியூட்ரிஷன் கொஞ்சம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பால் நிறைய வேங்க அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக அவனுக்கு பால் ஊற்றி சாப்பாடு பிசைஞ்சு அது சாப்பாடெல்லாம் சில சமயங்களில் வச்சிடறானுங்க அப்படின்ட்டு குமாருங்க சாப்பாடு வர்ற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. நல்லா பிசைஞ்சு தான் வைப்பான். இப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பூனை வந்துட்டு நைட்டு வந்து சரியான சண்டை. அப்புறம் அந்த பூனையை துரத்தி விட்டுட்டு நாங்களும் படுத்து தூங்கிட்டோம். காலையில் பார்த்தா அம்மா மகன் ரெண்டு பேர்த்தையுமே காணாங்க. இது கொண்டு எங்கேயோ வச்சிருச்சு அந்த குட்டிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தனியாக தனியாக படுத்து தூங்கிட்டே இருந்துச்சு. மதியம் போல் இவன் மட்டும் வந்து அப்படியே சோகமாக படுத்துருந்தான். ஓ, ஏதோ குட்டியை பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டோம். எங்க போன, எங்க கொண்டு போய் விட்ட, போய் கூட்டிட்டு வா, போ. நீ இப்ப கூட்டி வாடா, வேணும் உனக்கு சாப்பாடு கிடையாது, போ. நீ போய் கூட்டிட்டு வா. வருவியே மாட்டியா? இப்படி தான் டெய்லி அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன். திடீர் ஒரு நாள் நைட்டு நாங்கள் 10 மணிக்கு வர்றோம். ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வந்தானுங்க. என் பையன், அம்மா சர்ப்ரைஸ்மா இப்போ தான் பார்த்தேன் நானும் வந்துட்டான் சின்னவே அப்படின்னா. குட் கேர்ள் டா சொன்னதை காப்பாத்திட்டா நீ. சரி, உனக்கு இனிமேல் நிறைய பால் வைக்கிறேன், சரியா? என் ஹஸ்பண்ட்க்குனா சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ரொம்ப குட்டி, அந்த பூனைக்குள்ள நடந்த சண்டையில் வந்து அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, சரி நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக தான் இருந்தேன் மூணு பேருமே. சரி, நல்ல அம்மா நீ, நல்ல அம்மா நீ, நான் சொன்னதை நீ காப்பாற்றிட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவனை. குறும்புக்காரனை பெற்று வச்சுருக்கேன் நீ, குறும்புக்காரனை. இப்படி போயிட்டு இருந்ததா ஜாலியாக? கீழேலாம் படுக்கிறது இல்லை. இந்த ஷூ ரேக் மேலே ஒரு சின்ன சோஃபா மாதிரி போட்டு வச்சுருக்கோமோ அதில் தான் படுக்கிறது. இவர் எந்த நேரம் பால் குடிக்கிறது விளையாடுறது இதுதான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னா திரும்ப அவங்க அம்மா மட்டும்தாங்க இருக்குது. ஒரு நைட்டு வந்து ஆள் எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டான், எங்கே போனான்னே தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க அம்மா மட்டும். ஆனால் அவங்க அம்மா முதல் மாதிரி வந்து எங்கேயும் போகிறதில்ல. சாப்பிட பால் குடிக்க இங்கேயே தான் இருக்குது. ஆனால் வந்து அவனை தேடுறது நல்லா தெரியுது. போயிட்டு கார் கடியில், பைக் கடியில், வீட்டை சுற்றியும் அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து இப்போ இவனை தேடிட்டுருக்கா. என்னென்னே புரியலைங்க. இவ்வளோ அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இப்படி ஜாலியாக இருந்த குட்டி எங்கே போகும் அடிக்கடி? இவங்களோட கல்ச்சர் என்ன, இவங்களோட கலாச்சாரம் என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து சேஃபாக அவன் இருக்கான், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கட்டாயம் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு நாங்களும் அவன் அம்மாவும் காத்துட்ருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரிஞ்சதுனாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.